ஹலோ யூஸ், நான் தான் விவி விக்ட்ரி சக்ஸஸ்ஃபுல் ஐஏஎஸ். மை யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவர்ஸ், நம்ம வந்து 4வது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாடல் டெஸ்ட், 4வது டெஸ்ட்டு 9th 10th புக்கு பார்க்குறோம். விவர்ஸ், இப்போ வந்து கொஷினை பார்ப்போம். ஹலோ விவர்ஸ், தமிழ் 9th 10th புக்கு தான். ஃபஸ்ட்டு கொஷின், மதுரை தமிழாசிரியர் மாணவர் யாருன்னு கேட்குறாங்க. எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டார் மாணாக்கர், அதாவது நீங்கள் வந்து கண்டுபிடிங்க விவர்ஸ் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின், பொருந்தாதது எது பாருங்கள் விவர்ஸ், நீங்களே சூஸ் பண்ணுங்கள். மூணாவது கொஸ்டின், பழைய உரை நூல்களின் மேற்கோள் எத்தனை வெண்பாக்களால் 109,000 கிடைத்துள்ளது, சூஸ் பண்ணுங்கள் விவர்ஸ். நாலாவது கொஸ்டின், அமுத சுரபி முற்பிறப்பில் யாரிடம் இருந்தது, ஓகே விவர்ஸ். ஐந்தாவது கொஸ்டின், செய்யுளில் எல்லா அடிகளையும் முன்பின்னமாக மாற்றி பொருள் கொண்டாலும் பொருள் கொள்ளும் ஓசையும் சிதையாமல் வருவது எவ்வகை பொருள் கொள்ளு கேட்குறாங்க விவர்ஸ், செட் பண்ணுங்கள் விவர்ஸ் ஆன்சரை. ஆறாவது கொஸ்டின், காமராஜர் ஆட்சி காலத்தில் நிலவிய உச்சவரம்பு எத்தனை ஏக்கராக குறைக்கப்பட்டது, விவர்ஸ் 20, 25, 30 செட் பண்ணுங்கள் விவர்ஸ். காமராஜர் மணிமண்டபம் எங்கு கட்டப்பட்டது, சென்னையா கன்னியாகுமரியா விருதுநகரா, விவர்ஸ் செட் பண்ணுங்கள். எட்டாவது கொஸ்டின், செல்வத்து பயனே ஈதல் என்று கூறியவர் யார், திருவள்ளுவரா திருக்குறள் நூலில் கூறப்பட்டுச்சா, ஔவையாரா புறநானூலில் கூறப்பட்டுச்சா, இல்லை நக்கீரரா இல்லை புறநானூலில் கூறப்பட்ட எந்த நூல், யார் இந்த பாட்டை ஏற்றினாங்க, கண்டுபிடிங்க விவர்ஸ். விவர்ஸ் ஒன்பதாவது கொஸ்டின், கம்மியர்னா யார்னு கேட்பாங்க, இது 9th புக்கு நல்லா படிச்சுருந்தா நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க விவர்ஸ், ஓகே. பத்தாவது கொஸ்டின், பொருந்தாதது எது, அதாவது இது இலக்கண குறிப்பில் இருக்குது, எது பொருந்தாதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க, இது தொழில் பெயரா இல்லை பண்பு பெயரா கண்டுபிடிங்க விவர்ஸ், அதில் பொருந்தாதது எது பாருங்கள். பதினொன்றாம் கொஸ்டின், நீ என்னும் முன்னிலை உரிமை பெயர் வேற்றுமை உருவெடுக்கும் போது, இதுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள், உம்மா உம் உன், சூஸ் சாய்ஸ் யுவர் வியூஸ். ரெண்டாவது கொஸ்டின், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என முழுமூச்சாக கொண்டு வாழ்ந்தவர் யார், கண்டுபிடிங்க வியூஸ், திருவிக்காவா பாரதியார் அம்மாவா, ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். பதிமூணாவது கொஸ்டின், ஆனந்த ரங்க நாட்குறிப்பு எத்தனை ஆண்டுகளாக அரசியல் பொருளாதார சமூக நிகழ்ச்சிகள் பதிவேடு செஞ்ச, 27 ஆண்டுகளா 25 ஆண்டுகளா 26 20 ஆண்டுகளா செட் பண்ணுங்கள் விவர்ஸ் ஆன்சர். பதினாலாவது கொஸ்டின், பசிப்பினி என்னும் பாவி என்னும் கூறும் நூல் சிலப்பதிகாரம் புறநானூறு மணிமேகலை எது, எந்த நூல் விவர்ஸ் சாய்ஸ் பண்ணுங்கள். காமராஜர் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு சூஸ் பண்ணுங்கள் விவர்ஸ். காமராஜர் அரங்கம் நிறுவப்பட்ட இடம், அதாவது எங்கே அவர் அரங்கம் நிரம்பப்பட்டது, தேனம்பாட்டை ராணிப்பேட்டை கோம்பேட்டை சூஸ் பண்ணுங்கள் விவர்ஸ். முதலாம் குலோத்துக சோழனின் அவைக்கால புலவர் பட்டக்கூத்தர் கை ஜெயங்கொண்டர் கம்பர் யார் சூஸ் பண்ணுங்கள் விவர்ஸ். பசுந்தோல் போத்திய புலி, இது வந்து குறுப்பு இதுக்கு இதில் இருக்குது, நீங்கள் தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். விவர்ஸ் 19வது கொஸ்டின், கட்டினப்பாளையின் வேறு பெயர் என்ன, விவர்ஸ் பெஞ்ச் ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். உறைவேந்தர் என அழைக்கப்படுவர் யார், ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள் விவர்ஸ். 21, தேகசாரம் என்பது எந்த மொழியின் வேறு பெயர், சூஸ் பண்ணுங்கள் விவர்ஸ். ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவர் யார், சூஸ் பண்ணுங்கள் விவர்ஸ். திராவிடம் என்னும் சொல் தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதா, சூஸ் பண்ணுங்கள் விவர்ஸ். 23வது கொஸ்டினுக்கு, 24, திராவிட மொழிக்கூறுகள் எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது, 80, 90, 75. முதலாம் குலோத்துக சோழனின் அவைக்கள புலவர் பட்டக்கூத்தர் ஜெயங்கொண்டர் கம்பர் விவர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். யாருடைய உரைநடைகள் அனைத்தும் கவிதை நடை கொண்டவை, பாரதியாரா பாரதிதாசனா சுரதாவா, விவர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். 27வது கொஸ்டின், பாரதிதாசனை தொடர்ந்து இயற்கையின் அழகை எழுந்துற படம் பிடித்து காட்டுவதில் வல்லவர் யார், வாணிதாசனா அயன் சுரதாவா, சூஸ் பண்ணுங்கள் விவர்ஸ். விவர்ஸ் 28வது கொஸ்டின், கோடையும் வசந்தமும் 3, 6
ஊசிகள் என்ற நூலின் ஆசிரியர் மீராவா பாவலேரா முடியரசனா சூஸ் பண்ணுங்க விவஸ். உழைப்பு 29வது கொஸ்டின், உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் என்று கூறியவர் யார் விவஸ்? நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். 30வது கொஸ்டின், பொருந்தாதது எது? சூஸ் பண்ணுங்கள் விவஸ். 31வது கொஸ்டின், திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தாய்மொழி தமிழ்மொழி செம்மொழியாம், அது கூறியவர் யார்னு நீங்கள் கண்டுபிடிங்க விவஸ். 32வது கொஸ்டின், சேர சோழ பாண்டியர் ஆகியோர் மூவேந்தர்கள் எவ்வகை வாக்கியம்? ஓகே விவஸ். 33, ஆசிய கண்டத்திலே மிக பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை அம்பேத்கரையே சாரும் என்று கூறியவர் யார் கண்டுபிடிங்க விவஸ். 34வது கொஸ்டின், பிரித்து எழுதுக எம்மருங்கு, இதை வந்து பிரித்து நீங்களே ஆன்சர் கண்டுபிடிங்க விவஸ். 35வது கொஸ்டின், நுண்மழை நுழைப்புலம் உடைய எவ்வாறு அழைப்பார்? ஓகே விவஸ், இது நுண்மான் நுழைப்புல, இது யார்? இயக்குனரா, நடிகரா, பேச்சாளரா? கண்டுபிடிங்க விவஸ். 36வது கொஸ்டின் விவஸ், படச்சுருள் உருவாக்கும் முறையை கண்டறிந்தவர் யார்? ஓகே விவஸ். 37வது கொஸ்டின், எந்த பல்கலைக்கழகம் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது? எந்த பல்கலைக்கழகம்? சென்னை பல்கலைக்கழகமா, மதுரையா, திருச்சியா? கண்டுபிடிங்க விவஸ். விவஸ், பெண்களின் பெருவீரத்தை பாடியவர் யார்? பெண்களின் பெரு வீரத்தை பற்றி பாருங்களேன் யார் ஆன்சர் கண்டுபிடிங்க விவஸ். 39வது கொஸ்டின், தமிழ்த்தேன் இலக்கண குறிப்பு கண்டுபிடிங்க விவஸ். 40வது கொஸ்டின், கோவலன் கண்ணகிக்கு வழிதுணையாக சென்றவர் யார்? ஆன்சரை கண்டுபிடிங்க விவஸ். கவுந்தி அடிகளா, அரவிந்த் அடிகளா, அல்லது மாதிரி அவங்களா பாருங்கள். 41, பரிமார் கலைஞர் திராவிட சாஸ்திரி என அழைத்தவர் யார்? மூசி பூர்ணலிங்கமா, ஊவே சாவா, சீவை தாமோதரனரா? கண்டுபிடிங்க விவஸ். 42வது கொஸ்டின், முதுமக்கள் தாழி எந்த இடத்தில் கண்டறியப்பட்டது? தூத்துக்குடி மாவட்டமா, மதுரை மாவட்டமா, தருமபுரி மாவட்டமா? கண்டுபிடிங்க விவஸ். 43வது கொஸ்டின், செவ்வழி பண் எந்த திணைக்குரியது? முல்லையா, மருதமா, நெய்தலா? கண்டுபிடிங்க விவஸ். பகட்டான வாழ்க்கை பாவம் என கருதியவர் யார்? காந்தியடிகளா, பெரியாரா, வள்ளலாரா? ஆன்சரை கண்டுபிடிங்க விவஸ். விவஸ், 45வது கொஸ்டின், உலகம் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நூலகம் எங்கே இருக்குது பார்க்கணும் விவஸ். அது எப்போ எந்த ஆண்டு இந்த நூலகத்தை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவனிச்சு? ஓகே விவஸ். 46வது கொஸ்டின், வினைய ஆட உயிர் என கூறிய நூல் எது? குறுந்தொகையை புறநானூறா, திருமந்திரமா? சூஸ் பண்ண விவஸ். 47, நல்லா தோணார் எந்த கலியில் பாடல்களை பாடியுள்ளார்? குறிஞ்சி, மருதம், நெய்தல்? சூஸ் பண்ண விவஸ். 48வது கொஸ்டின், உங்களுடைய தர்மமும் கருமமும் உங்களை காக்கும் என கூறியவர் யார்? அயோத்தியை தரிசித்த பண்டிதரா, காந்தியடிகளா, பெரியாரா? சூஸ் பண்ணுங்க விவஸ். 49வது கொஸ்டின், உலகம் பெயர் சொல்லின் வகை இலக்கணம், இது பொருட்பெயரா, பண்பு பெயரா, இடப்பெயரா? கண்டுபிடிங்க விவஸ். 50வது கொஸ்டின், அரபு என்னும் கூறுக, அரபுனா காவுக்கு என்ன தமிழில் எழுத்துக்கும், ஏவுக்கு என்ன எழுத்துக்கும், ஆவுக்கு என்ன நம்பர்ஸும் நீங்கள் கண்டுபிடிங்க விவஸ். தேங்க்யூ. இதுக்கு ஆன்சர்க்கே வந்து 8 மணிக்கு விடணும், அது விட்டுடுறேன் விவஸ். இப்போ இதை அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள் உங்கள் செல்ஃபாக. நான் ஆன்சர்க்கே விட்டு பார்க்கணுன்னே நீங்கள் செல்ஃபாக நீங்கள் எவ்வளோ ஆன்சர் ரைட்டு தெரிஞ்சுக்கங்க விவஸ்.